அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். நம்ம நண்பர்கள், உறவினர்கள், தெரிஞ்சவங்க, ஆபீஸ் கொலீக்ஸ் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எப்ப பார்த்தாலும் மூக்கு உறிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. கான்ஸ்டன்டா வந்து மூக்கு சிந்திக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். அவங்களுக்கு வந்து தும்மல் வந்துட்டே இருக்கும், கண்ணு வந்து செவந்து போயிருக்கும். கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னாலே உடனே சளி பிடிக்கிற மாதிரி அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கையில எப்ப பார்த்தாலும் தைல பாட்டில் அல்லது இன்ஹேலர் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்து வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி மூக்குல இருந்து தண்ணி வர்றது, தலைவலி, மூக்கடப்பு, தும்மல் இதெல்லாம் வந்து இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒண்ணு அலர்ஜி கிரைனைட்டிஸ் பிரச்சனை இருக்கலாம், அல்லது சைனஸ் இருக்கும், கண்ணை சுத்தி வலி இருக்கும், அதுக்கப்புறம் இந்த இடத்துல வலி இருக்கும், சீக்ல வந்து வலி இருக்கும், தும்மல் இருக்கும், மூக்கடப்பு இருக்கும், தொண்டையில வலி இருக்கும், மூக்குல இருந்து சளி கொட்டிக்கிட்டே இருக்கும், தண்ணி மாதிரி கொட்டும், மூக்குல இருந்து உள்பக்கம் வந்து சளி இறங்குற மாதிரி ஒரு சென்சேஷன், மூக்குல வந்து கெட்ட வாடா வர்றது, அந்த ஸ்மெல் வந்து நீங்க ஃபீல் பண்ண முடியும். கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுனாலோ, ஒத்துக்காத பொருள் எடுத்தாலோ, பச்சை தண்ணியில தலை குளிச்சாலோ, ஈவன் பச்சை தண்ணியில கை வச்சாலோ, ரெஃப்ரிஜிரேட்டட் ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்தாலோ, அல்லது ஒரு சிலருக்கு இந்த வெள்ளரிக்காய், தர்பூசு இந்த மாதிரி நீர் சத்து அதிகம் உள்ள காய்கறிகள், பழங்கள் சாப்பிட்டாலோ கூட அவங்களுக்கு வந்து இந்த சைனஸ் ப்ராப்ளம் வந்து வரலாம். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஃபேன் கீழே உட்கார்ந்தாலும் சரி, ஏசி ப்ளோ இருக்கு நேரா உட்கார்ந்தாலும் சரி, அந்த சைனஸ் ப்ராப்ளம் வந்து இருக்கும். இந்த சைனஸ் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வரும், ஆட்டோமேட்டிக்கா சரியா போயிடும். சப்போஸ் இந்த சைனஸ் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு சரியாகல அப்படின்னா நீங்க வந்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஹோம் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, மேக்சிமம் எந்தெந்த உணவுப் பொருட்கள் உங்களுக்கு தொந்தரவு உண்டு பண்ணுதோ அதை வந்து அவாய்ட் பண்ணுங்க. வெளியில போகும்போது மாஸ்க் போடுங்க டு பிரிவென்ட் பொல்யூஷன், தூசில இருந்து உங்களை தற்காத்துக்கிறதுக்காக. அதே மாதிரி ரெஃப்ரிஜிரேட்டட் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து எடுக்காதீங்க. சைனஸ் வருது அப்படின்னா நீங்க சாதாரண யூகலிப்டஸ் தைலம் போட்டோ, அல்லது எல்லா மெடிக்கல் ஒரு ஆயுர்வேதிக் கேப்சூல் கிடைக்கும், அந்த கேரவால் கேப்சூல் போட்டோ நீங்க வந்து ஸ்டீம் எடுக்கலாம். அந்த ஸ்டீம் எடுத்தாலே அந்த நோஸ் பாத் வந்து கிளியர் ஆகும், சைனஸ் வந்து அந்த வாட்டர் ட்ரெயின் ஆகும். சப்போஸ் அப்படி பண்ணியும் உங்களுக்கு சைனஸ் இஷ்யூஸ் கண்டினியூவா இருந்துட்டு இருக்கு அப்படின்னா சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் மெடிசன், நோயினுடைய அறிகுறிகளுக்கு தகுந்த ஹோமியோபதி மருந்துகள் வந்து நல்ல பலன் இருக்கும். தயங்காம நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணி சிம்டமேட்டிக் ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த சைனஸ் இஷ்யூஸ்ல இருந்து வெளிவந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். நன்றி, வணக்கம்.